வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் செய்யக்கூடிய டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் எப்பயும் போல 5 o'clock எழுந்திருச்சு, என்னோட யோகாலாம் முடிச்சுட்டு கடகடன்னு கொஞ்சம் வாசல் தெளித்து அப்படி கோலம் போட்டேன். இன்றைக்கி என்னென்னா பயங்கர மழைங்க, ஒரு 3 மணிலேருந்து நல்ல மழை. சரி, அந்த மழையிலையும் சரி ஷூட் பண்ணுறதுக்காகவே கோலம் போட ஆரம்பித்தா மேலேருந்து கொஞ்சம் தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. சரி, நம்ம கோலத்தையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோலமும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது, தூரல் போட்டுக்கிட்டே தான் இருந்தது. இந்த ஒரு ரணகாலத்திலே ஒரு குதூகலன்ற மாதிரி அந்த கோலத்தை போட்டு முடிச்சு ஒரு ஷூட் பண்ணிட்டு நான் வேகமா என்னோட கிச்சனுக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, தடிக்கு விழுந்தா இட்லிங்கிற மாதிரி இட்லி ஆயிடுச்சுங்க எங்க வீட்டில். இன்னைக்கு இட்லி, இட்லி சாம்பார். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன அப்படின்னா தேங்காய் சாதம், அதுக்கு அவியல் தான் நான் செஞ்சிருக்கேன். அவியல் வந்து தேங்காய் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் அடமாவும் வச்சுருந்தேன், கொஞ்சம் அடையும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு 2 தட்டு இட்லியும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். சரி, எது வேணுன்றவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே கொஞ்சம் அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்தது என்னோடய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அரிசியும் சாப்பாட்டுக்கு ஊற வச்சு வச்சுட்டேன். இட்லி சாம்பாருக்கு பாசிப்பருப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். அவியலுக்கு நிறைய என்னென்ன காய் எங்கிட்ட இருந்ததோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அதாவது புடலங்காய், முருங்கைக்காய், சவுச்சவ், கேரட், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் அவரைக்காய், அப்புறம் ஒரு வாழைக்காய், இது எல்லாமே கட் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டேன். ஒரே சைஸில் அழகாக நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னும் வந்து உங்களுக்கு இந்த சேனைக்கிழங்கு, அப்புறம் வந்து பூசணிக்காய், இது எல்லாம் கிடச்சதுன்னா போட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்ன வீட்டில் இருந்ததோ அதை மட்டும் நான் வச்சு இன்றைக்கி அவியல் செய்ய போகிறேன். இந்த அவியல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி பருப்புலாம் யூஸ் பண்ணாமல் சரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு அதுக்கு அவியல் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் அவியல் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் நல்லா உடச்சி அதை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து அவியலுக்கும் நமக்கு பயன்படும், கொஞ்சம் தேங்காய் சாதத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்துருச்சு. சரி, இட்லி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு, சாதமும் நமக்கு வெரைட்டி ரைஸ்க்கு வேணும் இல்லையா, அதனால் அதையும் வடித்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா சாதம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும், அதனால் நல்லா அழகாக உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. இப்போது அந்த பருப்பும் விசில் வந்துருச்சு, நான் அதுக்குள்ளே நான் அவியலை செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு அவியலுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம், அது கூடவே ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இந்த ஜீரகம் வந்து அந்த அவியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் நல்லா நிறக்க போட்டுக்கலாம் அந்த ஜீரகத்தை. இப்போது நல்ல ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் வீட்டில் ஆடின தேங்காய், அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இந்த அவியலுக்கு டேஸ்ட்டை கொடுக்கறதே இந்த தேங்காய் தாங்க. இந்த தேங்காய், ஜீரகம், தேங்காய், அதனால் இதெல்லாம் வந்து தவறாமல் நம்ம போட்டுக்கிட்டோன்னா அந்த அவியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிடலாம். ஏன்னா அந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் வதங்குச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். வேகும்போதும் நல்லா தனித்தனியாக இருக்கும், அதனால் நல்லா இதை அந்த தேங்காயில் வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த காய்கறியை நல்லா வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, ஓரளவு அது வேகிற அளவுக்கு மட்டும் பதமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய வெந்தாலும் குழ குழன்னு ஆகிடும், வேகமாக இருந்தாலும் ரொம்ப சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு அதுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு வெந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுத அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போது இந்த தேங்காயை வந்து ஓரளவு கட்டியாகவே இருக்கணும், தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி ஆகிடும், அதனால் நான் தேங்காயில் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நம்ம ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பெருங்காயமும் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஒரு நல்ல ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற்றி நல்லா கிளறிடலாம். இப்போ கிளறிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். அப்போ தான் அந்த அடைக்கோ இல்லை தேங்காய் சாதத்துக்கோ தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே கொத்தமல்லியை தூவி நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வாசனையாக, அந்த தேங்காய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்டானது தேங்காய் சாதத்துக்கும் பருப்பு அடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 பல், முந்திரி கூடவே கொஞ்சம் கடலை, இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ்னால் இந்த தேங்காய் சாதமும் சொல்லலாம் நம்ம. ஏன்னா இதுக்கு நேரமே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் ஏதாவது சொல்லுங்கன்னு. அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் கூட நமக்கு தேவையில்லை. சாதம் அடிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம இந்த தேங்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நான் சிம்மில் தான் நான் வச்சு செய்கிறேன். இப்போது நான் துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், அந்த தேங்காய் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கலர் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சாதம் சாப்பிடும்போது அது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது சாப்பிட. இதை நல்லா அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை போட்டு நம்ம கிளறிட்டால் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இப்போது நான் இன்னொரு வாணலியில் இட்லி சாம்பார் நான் தாளிச்சுக்கிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா இது வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இதில் ஊற்றிட்டோன்னா இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூடவே கொஞ்சம் வாசனைக்கு நான் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை நல்லா கடைசியாக தான் நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாதம் போட்டு கிளறினேன். இப்போ கிளறிட்டோடனே ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஆப்டான அவியலும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி, அவியலும் ரெடி. இப்போது எல்லாம் சமைச்ச ஃபுட்டை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நான் எல்லாருக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் கடகடகடகன்னு நான் செஞ்சிட்டேன். இது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே கட் பண்ணி நானே செஞ்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் நான் தான் பண்ணேன், வேறு யாருமே எனக்காக ஹெல்ப் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ.